வணக்கம். அசோகபுரம் ஊராட்சியில் முன்கள பணியாளர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் P.R.G. அருண் குமார் MLA வழங்கினார். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா தொற்று ஊரடங்கால் பாதிப்படைந்துள்ள பொதுமக்களுக்கு Aadimuka சார்பாக கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதேபோல கோவை துடியலூர் அடுத்துள்ள அசோகபுரம் ஊராட்சியில் 10 கிலோ அரிசி, துவரம்பருப்பு, கடுகு, மிளகு, சீரகம், புளி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் உட்பட 14 வகையான மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு ஊராட்சித் தலைவர் எஸ். ரமேஷ் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் ஆடிட்டர் சண்முகம், ஒன்றிய கவுன்சிலர் மாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் P.R.G. அருண்குமார் MLA கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள், குடிநீர் விநியோகம் செய்யும் ஊழியர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள் 50 பேருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். மேலும் 7வது வார்டுக்கு உட்பட்ட கணேஷ் நகர் பகுதியில் வசிக்கும் 33 குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசி மற்றும் வெங்காயம், முட்டைக்கோஸ், பீட்ரூட், புடலங்காய், தக்காளி, கேரட், பீன்ஸ், வெண்டைக்காய் உட்பட 10 வகையான காய்கறி தொகுப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் வார்டு கவுன்சிலர்கள் பாலாஜி நகர் பார்த்திபன், நடராஜ், சுதாகர், பிரேம்லதா குமரேசன், ஸ்ரீராம் என்கிற நாகராஜ், நிர்வாகிகள் விநாயகமூர்த்தி, ஏடி செல்வகுமார், ஜெயலட்சுமி, கைலைவாசன், சக்கையா, இந்து முன்னணி தியாகராஜன், வக்கீல் ஜெயக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி.